அதிமுகவில் எந்த அணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என அதன் கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூவரும் தெரிவித்திருக்கிறார்கள். பிளவுபட்ட அணிகள் இணைவதையே தாங்கள் விரும்புவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். ஒரு 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றிருக்கிற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிற டிடிவி அவரை நிராகரித்து விட்டு ஆட்சி வலிமையான ஆட்சி என்றோ அல்லது ஐந்தாண்டு காலம் நம்ம வந்து ஒரு பெரும்பான்மையோட ஆட்சியை மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்து நிறைவான நல்லாட்சியை வலிமையான ஆட்சியை தர முடியும் என்று எதிர்பார்ப்பது சரியாகல்ல. அது அது வலிமையானதல்ல. அது அதுக்கான வலிமை நம்மகிட்ட இல்லைங்கிறது யதார்த்த தார்மீக நிலையில் யதார்த்த உண்மை. அது பாரதிய ஜனதா கட்சியுடைய சூழ்ச்சியை தமிழ்நாட்டில் ஒன்றுபட்டு எல்லோரும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற முதல்கட்ட ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அதிமுகவை பிளவுபடுத்தி இந்த அடிக்கக்கூடிய வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி தான் செய்கிறது என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி கிராமத்தில் இருக்கக்கூடிய சாமானிய குடிமகனும் கருதுகின்றான், குற்றம் சாட்டுகிறான். இந்த நிலையிலே நாங்கள் மூன்று கட்சிகளும் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய நலன்களுக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு திராவிட கட்சிகள் தான் மூல காரணமாக இருந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் திராவிட கட்சிகளுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இப்போது அதிமுகவை அடிப்பார்கள், பிறகு திமுகவை குறிவித்து அடிப்பார்கள். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நீண்டகால செயல் திட்டமாக இருக்கிறது. இரண்டு முதலமைச்சர்களுமே இந்த தமிழகத்தில் அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு சின்னம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான். நாங்கள் எல்லாம் சின்னம்மா அவருடைய வேண்டுகோளை கேட்டுத்தான் இந்த அரசு அமைய வேண்டும் என்று வாக்களித்தோம், அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அந்த நிலையில் அவர்களை நீக்கி, தினகரனை நீக்கி ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய கருத்துக்குமே எதிரானது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆக நீங்கள் அத்தனை பேரும் கருத்து வேறுபாடுகளை மறந்து, கருத்து வேறுபாடுகளை மறந்து விட்டு கொடுத்தவர் கெட்டுப்போவதில்லை என்கின்ற தமிழர்களுடைய முன்னோடிக்கு ஏற்றது போல் நீங்கள் விட்டு கொடுத்து பிஜேபியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அரசியல் சூழ்ச்சிக்கு பலியாகிவிடக்கூடாது.